வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோனார்க் சன் டெம்பிளில் உள்ள சன் டயல் இருக்கல, அந்த சன் டயலில் என்னென்னலாம் வந்து சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சன் டயலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் வந்து டைமை வந்து அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வந்து எப்போயாவது நீங்கள் அங்கே போகிற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து டைம் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோனார்க் சன் டெம்பிளில் உள்ள இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வருஷம் வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சண்டையில் ரெடி பண்ணிட்டாங்களாமா. இன்றைக்கும் அந்த சண்டையில் யூஸ் பண்ணி நம்மளால் அக்யூரேட்டாக டைம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த சண்டையில் நம்ம ஒரு வீல் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பெரிய ஸ்போக்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பெரிய ஸ்போக்ஸ்லேருந்து இன்னொரு பெரிய ஸ்போக்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 8 × 3 = 24, அந்த கணக்கு தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சண்டையில் 8 சின்ன ஸ்போக்ஸும் வந்து இருக்குது. இந்த சின்ன ஸ்போக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஸ்போக்ஸ்க்கு இடையில் ஒரு சின்ன ஸ்போக்ஸ் வந்து இருக்கும். இந்த சின்ன ஸ்போக்ஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெரிய ஸ்போக்ஸ்க்கும் இடையில் உள்ள அந்த ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறதுக்கு தான். இப்போது 2 பெரிய ஸ்போக்ஸ்க்கு இடையில் 3 hours அப்படின்னா, இந்த சின்ன ஸ்போக்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஸ்போக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்கு தான். ஆமாம், ஒரு பெரிய ஸ்போக்ஸ்லேருந்து சின்ன ஸ்போக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 1.5 hours, அதாவது 90 minutes. இந்த 90 minutes இன்னும் நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, பெரிய ஸ்போக்கும் சின்ன ஸ்போக்கும் இடையில 30 beats வந்து இருக்குது. ஸோ இந்த 30 beats வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தை வந்து குறிக்கிது ஒரு ஒரு பீட்ஸும். இப்போ ஒரு பீட்ஸ் வந்து 3 நிமிஷம் அப்படின்னா 30 beats வந்து 90 நிமிஷம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ண முடியும். அந்த 3 நிமிஷம்குள்ள அந்த பீடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷமாக நம்மளால் ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீடோட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா 1 நிமிஷம் எனவும், நடுவில் வந்து இருந்துச்சு அதாவது மிடிலில் வந்து ஷேடோ இருந்துச்சு அப்படின்னா 2 நிமிஷமாக, எண்டில் வந்து இருந்துச்சுன்னா 3 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக வந்து டைமை வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சண்டேல பற்றி முக்கியமான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட டைரக்ஷன் வந்து மாறி இன்னொரு சைடு போயிடுச்சு அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சண்டேல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வந்து இன்னொரு சண்டேல் காவிங் வந்து இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டேல் காவிங்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம டைமை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த 2 carving மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது மாதிரி இன்னும் 22 carving, அதாவது மொத்த 24 carving வந்து இந்த சன் டெம்பிளை சுற்றி வந்து இருக்குது எல்லா டைரக்ஷன்லேயும். இப்போ இந்த மீதி உள்ள 22 carvings என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ரெடி பண்ணப்பட்டது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சண்டேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது இப்போலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2 சண்டேலும் சேர்த்து மொத்தம் 24 carvingsம் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் அப்படின்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். பட் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல் அப்படிங்கிறது ஒரு யோகியால் தான் தெரிய வந்துச்சு. ஒரு வயசான யோகி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து அந்த சண்டேல் கிட்டே நின்றுக்கிட்டு டைமை கேல்குலேட் பண்ணிட்டு நகர்ந்து போவாராம். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன டெய்லியும் வந்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் நான் எதையோ ஒன்று பார்த்துட்டு போகலை, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமை குறிக்கிற ஒரு விஷயம், இது ஒரு சண்டேல் அப்படிங்கிறத அந்த யோகி தான், வயசான யோகி தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதில் டைம் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இது 2 சண்டேல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நினச்சி பாருங்கள், 1250 கட்டப்பட்ட கோவில் இந்த கட்டப்பட்ட இந்த சண்டேலோடத. ஸோ இது ஒரு சண்டேல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இவ்வளவு நாள் ஆணுச்சு. இப்போ மீதி உள்ள இந்த 22 carvingsம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இட் மேபி 3 டயலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்குது இந்த 22 விஷயங்களும் வந்து, அதாவது இந்த 22 carvingsம் 3 டயலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க.
பட் அதை பற்றி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள காவிங்ஸில் சில வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நோட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீவ்ஸ் வந்து காவிங் பண்ணியிருக்காங்களா, அதாவது வந்து இலைகள் இருக்க மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்களாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்கீஸ் வந்து மீட்டிங் பண்ணுற மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசனை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இலை இருக்குது அப்படின்னா மேபி ஸ்ப்ரிங்கை வந்து அது மென்ஷன் பண்ணலாம், இலையுதிர் காலத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மங்கீஸ் மேட்டிங்கை பற்றி பேசும்போது யூஸ்வலாக மங்கீஸ் டாக்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தான் வந்து மேட்டிங் பண்ணும். ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது வின்டர். ஸோ வின்டரை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து மங்கீஸ் மீட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து காவிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சண்டைல் அண்ட் மீதி உள்ள 22 காவிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன தான் வந்து புதுசு புதுசாக விஷயங்கள் வந்து இன்வென்ட் பண்ணாரோம், கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரெடி பண்ணி வச்ச சில விஷயங்களை வந்து நம்மளால் இன்னுமே வந்து பதில் சொல்ல முடியாத நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கேபி.